ஹாய், இன்றைக்கி நம்ம B.ed செகண்ட் இயரில் நாலேஜ் அண்ட் கரிக்குலம், அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்டில் செவன்த் யூனிட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட், இந்த செவன்த் யூனிட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ. பார்ட் ஒன் ஏற்கனவே நான் போட்டுட்டேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சிலபஸ் வைஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். சொசைட்டி சென்டர்டு கரிக்குலம் இதை பற்றி பார்க்கலாம். சமூக மைய கல்வி. சமூக மைய கல்வி அப்படிங்கிறது மாணவர்கள் வாழ்கிற சமுதாயத்தோட நிறைவோட வாழ்கிறதுக்கான அறிவு, திறன்கள், மனப்பான்மைகள், நடத்தைகள், பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கல்வி ஏற்பாடு பாட மையத்தில் இருந்து மாறுபட்டது அப்படின்னா கூட இதில் பாடநூல்களோ பட்டறிவு இருக்கிற செயல்கள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. கல்வி ஏற்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவு, திறன், மனப்பான்மைகளை வளர்த்தலுக்கான பாடநூல்களும் செயல்களும் கட்டாயம் இருக்கும். கூட பாடநூலுக்கோ செயலுக்கோ முக்கியத்துவம் அதிகம் கொடுக்காம அவற்றின் விளைவாக ஏற்பட சமூக பண்புகளும் சமூக திறன்களும் சமூகம் சார் அறிவும் சமூகத்தில் வாழ தகுதி இருக்கிற நடத்தைகளை பெறவும் பயிற்சி கொடுக்கறது முக்கியமான இடம்பெறும். சமூக கல்வி ஏற்பாடு சமுதாய சூழ்நிலைகளை பின் இணைந்து அமையும். அது என்னெல்லாம் பார்க்கலாம். சொசைட்டி பேஸ்டு தான் சமூக கல்வி வரும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் ஃபஸ்ட்டு வர்றது சமூக அமைப்பில் இருக்கிற சிக்கல்கள், அதாவது ஜாதி, மதம், இனம், ஏழை, பணக்காரன், மொழி இந்த மாதிரி வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து பார்க்குறது. செகண்ட் வந்து சமூக வன்கொடுமைகள், ஆண் பெண், நலிந்தவர், ஒதுக்கப்பட்டவர் போன்ற சமூக சிக்கல்களை பார்க்கறது. அடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்புகள், காற்று மாசுபடுறது, நீர் மாசுபடுறது, நிலம் மாசுபடுறது, கதிர்வீச்சு, பரவர நோய், மக்கள் தொகை பெருக்கும் அதோட தாக்கம் இதை பற்றி பார்க்கறது. அடுத்து மாறி வர்ற பன்மய சமுதாயத்தில் உறவுகளுடைய விரிசல்கள், அன்பு பாசம் இல்லாமல் இருக்கிறது, சுயநலம், இடம்பெயர்ந்து போகிறது, நகர வசதியற்ற ஏழைகள் வீடு, ஸ்லம்ஸு, கிராம சூழல், இப்படி பல சிக்கல்கள். இந்த மாதிரி சமூக சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு அதோட அறிவு, திறன், செயல், மனப்பான்மைகளை வளர்த்து கொள்கிற வகை சமூக மைய கல்வி அப்படின்னு சொல்கிறோம். இன்றைய உலகத்தில் மாணவர்களை சுற்றுமுள்ள சமூகம், கிராமம், நகரத்தை கடந்து மாவட்டம், மாநிலம், நாடு, உலகம், சமூகம் இந்த மாதிரி பெருசாகிக்கிட்டே போகுது. மாணவர்கள் அவங்களுடைய ஊரை சார்ந்த சமூகத்தோட கல்வி நின்று போகாமல் பறந்து விரிந்து அமையிறது தான் திறப்பட செயல்பட உதவும். இது வரைக்கும் நம்ம வந்து சொசைட்டி சென்டர்டு கரிக்குலம் இதை பற்றி பார்த்தோம். லைஃப் சென்டர்டு கரிக்குலம் வாழ்க்கை மைய கலை திட்டம் இதை பற்றி பார்க்கலாம். அன்றாட வாழ்க்கை செயல்களில் மற்றும் சமுதாய சிக்கல்களோடு நம்ம பாட பொருட்களை தொடர்புபடுத்தி அமைக்கிறது தான் வாழ்க்கை மைய கலை திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து சமுதாய மைய கலை திட்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க. மாணவர்கள் சமூக அமைப்பில் இருக்கிற சிக்கல்களான மொழி, ஜாதி, மத பிணப்புகள், சமுதாய சிக்கல்கள், சமூக மற்றும் பாலின ஏற்றத்தாழ்வுகளை வன்கொடுமைகளும் நிகழ்காலத்தை பாதிக்கிற அச்சுறுத்தல்களும் அதை வந்து எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளும் என்னென்னா சுற்றுச்சூழல் மாசுபடுறது, மக்கள் தொகை பெருக்கம், நோய்கள் பரவுறது, தவிர்க்க இல்லாத வாழ்க்கை சூழல்கள், குடும்ப அமைப்பில் மாற்றம், உறவுகளில் விரிசல்கள், புலம்பெயர்றது, வேலை இல்லாமல் இருக்கிறது, பணவீக்கம் இந்த மாதிரி இந்த கலை திட்டத்தை மையப்படுத்துது. நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் உண்மை உலகத்தில் மாணவர்கள் பார்க்குற மற்றும் அவங்க காணப்போகிற சவால்கள் தான் தொடர்பு படுத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து அவங்களுடைய கவனத்தை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிந்திக்கவும் அவங்க வந்து தயார் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் நம்ம லைஃப் சென்டர்டு கரிக்குலம் பற்றி பார்த்தோம். மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் கலை திட்டம் தயாரித்தல முன்மொழியப்பட்ட படிமங்கள் இதை பற்றி பார்க்கலாம். கலை திட்டம் அப்படின்னா என்ன, அது வந்து எந்த மாதிரி இருக்கும், அது எப்படி நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறதுல கலை திட்டல் வல்லுநர்களுக்குடைய கருத்து மாறுபாடு இருக்குது. இருந்தால் கூட கலை திட்டம் தயாரித்தல்ல அடிப்படை கூறுகள் குறித்து ஒருமித்த கருத்துக்கள் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. கலை திட்ட ஆவணங்கள் அவற்றுடைய வடிவமைப்பு, அதுக்கப்புறம் அதோட கொள்கை பிடிப்பு, வலியுறுத்துகிற மதிப்புகள் ஆகியவற்றை மாறுபட்டு காணப்பட்டால் கூட அதில் உட்கூறுகள் ஒரே மாதிரியானதான் இருக்கும். கலை திட்டம் தயாரிக்கிறதுல கூறுகளை வந்து எவ்வாறு ஒருங்கிணைக்கிறது அப்படின்றத பற்றின பல்வேறு வல்லுநர்கள் தங்களுடைய படிமங்களை, வடிவமைப்பு மாதிரிகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து சில இம்பார்ட்டண்ட்டை நாம் இப்போ பார்க்கலாம்.
டைலர்ஸ் மாடல், டைலருடைய படிமம் பார்க்க போகிறோம். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஏன்னா 2019 மே மந்த்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த டைலருடைய படிமம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படிக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய புக்கில் டைலருடைய படிமம் பக்கத்தில் மே மந்த்து 2019 அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைலர்ஸ் மாடல், டைலருடைய படிமம், இதை பற்றி பார்க்கலாம். ரால்ஃப் டைலர் 1949 வெளியிட்ட கலைத்திட்டம் மற்றும் கற்பித்தலுடைய அடிப்படை கோட்பாடுகள் அப்படிங்கிற புக்கில் கலைத்திட்டம் தயாரிக்கும் பொழுது 4 அடிப்படை வினாக்களுக்கு விட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, எந்த நோக்கங்களை அடையணும் அப்படின்னு பள்ளி முயற்சிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, இந்த மாதிரி நோக்கங்களை அடையிறதுக்கு மாணவர்களுக்கு கொடுக்குற வேண்டிய கல்வி அனுபவங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். தேர்ட் வந்து, தெரிவு செய்யப்பட்ட செலக்ட் பண்ணப்பட்ட கல்வி அனுபவங்களை எப்படி வந்து முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஃபோர்த்து, கல்வி அனுபவங்கள் மூலமாக அடைய முயற்சித்த நோக்கங்கள் எழுதப்பட்டனவா, நடந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 4 வினாக்களுமே நேர்கோட்டு முறையில் அமைந்த ஒரு படிமத்தை கொடுக்குது. அதாவது டைலருடைய படிமம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி டைலர் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட்டு சப்டாபிக் வந்து பள்ளியுடைய நோக்கங்கள். டைலருடைய கருத்துப்படி நோக்கங்கள் அப்படிங்கிறது கற்பித்தல் குறிக்கோள்கள் தான். முதல்ல கலைத்திட்ட தயாரிப்பாளர்கள் கற்பித்தலுடைய பொது நோக்கங்களை, ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் GIO, அதாவது கற்பித்தல் மூலமாக அடைய வேண்டிய இலக்குகளை 3 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று, பாடப்பொருள் அறிவு தொகுதி, சப்ஜெக்ட் மேட்டர் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ். செகண்ட் வந்து கற்போர், லேர்னர்ஸ். தேர்ட் வந்து கற்பவர் சார்ந்துள்ள சமுதாயம், சொசைட்டி ஃப்ரம் விச் த லேர்னர் ஹெல்ஸ். கற்பித்தலின் பொழுது நோக்கங்களை செருவு செய்ததுக்கப்புறமா அதை கீழ்வண்ட 2 உரைய கற்களை நம்ம வந்து செம்மைப்படுத்தலாம். அது என்ன அப்படின்னா, பள்ளியுடைய தத்துவ பிடிப்பு, ஃபிலாசபி ஆஃப் த ஸ்கூலு. செகண்ட் வந்து கற்றலை தீர்மானிக்கிற உளவியல் காரணிகள், சைக்காலஜி ஆஃப் லேர்னிங். இப்போது இது வரைக்கும் பள்ளியுடைய நோக்கங்களில், கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கற்பித்தலுடைய பொது நோக்கங்களை மாணவர்களுடைய நடத்தை கூறுகள் மூலமாக வெளிப்படுத்துகிற கற்பித்தல் குறிக்கோள்கள், அதாவது ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் SIO, அதாவது நடத்தை சார் குறிக்கோள்களாக பிஹேவியரல் ஆப்ஜெக்டிவ்ஸ் வடிவமைக்கணும். செகண்டு சப்டாபிக் வந்து நோக்கங்களோடு தொடர்புடைய கல்வி அனுபவங்கள், கற்பித்தல் குறிக்கோள்களை நம்ம அடையிறதுக்கு உதவுற கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கலைத்திட்ட தயாரிப்பில் 2வது படிநிலை. தேர்டு சப்டாபிக் வந்து தேர்ந்தெடுத்த கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வடிவமைக்கிறது. பொருத்தமான கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து ப்ராப்பராக ஆர்டராக அமைக்கணும். கலைத்திட்ட தயாரிப்பில் 3வது படிநிலை இது. அளிக்கப்பட வேண்டிய கருத்துக்களை, வளர்க்கப்பட வேண்டிய சிந்தனைகள், மதிப்புகள், செய்திறன்கள், இது எல்லாமே கற்றலை பொருளுடையதாக ஆக்குற வகையில் முறைப்படுத்தி அமைக்கணும். அடுத்து 4th சப்டாபிக் வந்து மதிப்பீடு செய்கிறது. கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கற்பித்ததுக்கு அப்புறமா கற்பித்தல் குறிக்கோள்கள் வந்து அடையப்பட்டனவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மதிப்பீடுகள் செய்யணும். மதிப்பீடு முடிவுகளின் அடிப்படையில் கலைத்திட்ட திறனை ஏற்றுக்கிட்டு தொடரவோ அல்லது மாற்றியவுக்கோ வேணும். பின்வரும் கருத்துக்கள் விளப்படம் வந்து டைலருடைய படிமத்துடைய உட்கூறுகளை பற்றி ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டு, இதோடைய நிறைகள் குறைகள். இப்போது டைலருடைய படிமம் என்னென்ன சப்டாபிக் வரைக்கும் முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டாபிக் வந்து பள்ளியுடைய நோக்கங்கள், 2வது நோக்கங்களோடு தொடர்புடைய கல்வி அனுபவங்கள், 3rd வந்து தேர்ந்தெடுக்க கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வடிவமைக்கிறது, 4th மதிப்பீடு செய்கிறது. இப்போது டைலர் படிமத்துடைய மெரிட்ஸு டிமெரிட்ஸு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மெரிட்ஸு டிமெரிட்ஸில், 57 ஆண்டுகளுக்கு முன்னாடி டைலர் தன்னுடைய நூலில் வெளியிடுறப்ப பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட செயல் திட்டங்கள் எதற்காக மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்கு முடியாமல் ஆசிரியர்கள் வந்து கடனே அப்படின்னு தங்களுடைய வேலையை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த தருணத்தில் தான் டைலருடைய படிவம் வருது. கல்வி அனுபவங்கள் எல்லாமே குறிக்கோள்களுடைய அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். குறிக்கோள்கள் ஆசிரியருடைய பணிக்கூறுகளை சொல்லாமல்
மாணவர் கற்றல் விளைவை நடத்தை கூறுகள் வாயிலாக வெளிப்படுத்துறது தான் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. கல்வியாளர்களுக்குட்ட பெரும் வரவேற்பை பெற்றது. இது வந்து கல்வியில் மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கு முன்னோடியாக அமையுது. ஆனால் டைலருடைய படிவம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறதாகவும், மதிப்பிடுதலை இறுதி கட்டத்தில் அமைக்கிறதன் காரணமாக மோசமான கலைத்திட்ட நடைமுறையில் இருந்து மாணவர்களுடைய கற்றலை வந்து பாயப்படுத்திடக்கூடிய அபாயம் இருக்கிறதாகவும் விமர்சனங்கள் வருது. இதுதான் வந்து அவருடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது டைலர்ஸ் மாடலில், டைலர்ஸ் மாடல் பற்றி பார்த்தோம். அவர் எப்போ அந்த மாடல்ஸ் வெளியிடுறாரு, அவர் என்ன புக்கு வெளியிடுறாரு அப்படின்னு பற்றி பார்த்தோம். அதில் நான்கு வினாக்கள் அது என்னென்ன அப்படின்ட்டு சப்டாபிக்கோட பார்த்தோம். அதுக்கப்புறம் டைலர்ஸுடைய படிமத்துடைய மெரிட்ஸு டிமெரிட்ஸு இதை பற்றி பார்த்தோம். ஷில்பா தாபா படிமம் 1962, இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. ஏன்னா இது வந்து 2019 மே மந்த்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பரில் உங்களுக்கு இதை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய புக்கில் இந்த ஷில்பா தாபாக்கு பக்கத்தில் மே மந்த் 2019 அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஷில்பா தாபா படிமம் 1962, இதை பற்றி பார்க்கலாம். கலைத்திட்டம் தயாரிக்கிறது குறித்து ஷில்பா தாபா அப்படிங்கிற ஒரு அம்மையார் ஏழு படிநிலை கொண்ட ஒரு படிமத்தை வழங்குறாங்க. அந்த ஏழு படிநிலைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மாணவர்களுடைய தேவைகளை வந்து கண்டறியறது. ரெண்டாவது, மாணவர்களுடைய தேவைகளுடைய அடிப்படையில் குறிக்கோள்களை வந்து தெரிவு செய்கிறது. தேர்டு, குறிக்கோள்களை வந்து அமைக்கிற வகையில் பாடப்பொருளை வந்து தேர்வு செய்கிறது. ஃபோர்த்து, தேர்ந்தெடுத்த பாடப்பொருளை முறைப்படுத்தி ஒழுங்கு வரிசையில் அமைக்கிறது. ஃபிஃப்த்து வந்து பாடப்பொருட்களை தகுந்த கற்பித்தல் முறையை வந்து ஹேண்டில் பண்ணி மாணவர்கள்கிட்ட சேர்க்கறது. அதாவது மாணவர்கள் பாடப்பொருளோடு இணைவிடையாற்றிட பொருத்தமான வாய்ப்புகளை கற்றல் அனுபவங்களை செலக்ட் பண்ணுறது. அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, மாணவர்களுடைய முதிர்ச்சி ஆர்வம் மற்றும் கல்வி தேர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கற்றலுக்குரிய செயல் அனுபவங்களை வரிசைப்படுத்தி கொடுக்கறது. செவன்த்து, கலைத்திட்ட செயல்பாட்டினை மதிப்பிடுறது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஷில்பா தாபாஸ் மாடல்.